Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். Welcome to Charles Creation. இந்த கிளாஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா, ஒரு ரெண்டு டிஃபரண்டான இமேजेसஸ வச்சு எப்படி ஒரு விக்ரம் வேதா ஸ்டைல் போஸ்டர் வந்து ஈஸியா கிரியேட் பண்றது அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் நான் பண்ற எல்லா ஸ்டெப்புமே உங்களுக்கு புரியும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, மறக்காம அந்த பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிருங்க. ஓகே, வாங்க இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஓகே, ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணுவோன்னே ஒர்க் ஸ்பேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். அதில் வந்துட்டு என்ன பண்ணிங்கன்னா, ஃபைலில் போய் நியூ கொடுத்துக்கோங்க. நியூ வந்து அது ஷார்ட்கட் வந்து கண்ட்ரோல் என் கொடுத்துட்டு, இப்போ நான் சைஸ் வந்து பார்த்துக்கோங்க. நான் இப்போது ஹைட்டு வந்து கொஞ்சம் பெருசாக வைக்க போகிறேன், வித்து வந்து ஒரு 5 தான் வைக்க போகிறேன். ஸோ வச்சுட்டு ஓகே கொடுத்துக்கிறேன். கொடுத்தோடனே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி விண்டோ ஓப்பன் ஆயிரும். ஓப்பன் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம்னா, நம்ம ஃபஸ்ட்டு வந்து பேக்ரவுண்ட் இறக்க போகிறோம். ஸோ வந்துட்டு அதுக்கு என்னென்னா, ஃபைலில் போய் ஓப்பன் கொடுக்குறேன், ஷார்ட்கட் வந்து கண்ட்ரோல் ஓ கொடுத்துட்டு அதை நான் ஓகே கொடுத்துட்றேன். ஓகே கொடுத்துட்டு என்ன பண்ணுறேன்னா, அதை ட்ராக் பண்ணி உள்ளே எடுத்து வைக்கிறேன். அது வந்து ஒரு லேயரை க்ரியேட் ஆயிரும். தென் வந்துட்டு எப்போவும் போல தான் நம்ம கண்ட்ரோல் டி கொடுத்து ஷிஃப்ட் ஆல்ட்டை பிடிச்சி அப்படியே இழுங்க. இழுத்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த இமேஜ் வந்து அந்த கீழே ஒரு ஃப்ளோர் மாதிரி தெரியும், அந்த இடம் வந்து கட் ஆகிற வரைக்கும் நீங்கள் நல்லா ட்ராக் பண்ணி இழுத்துக்கோங்க. இழுத்துட்டு உங்கள் கரெக்டாக செட் பண்ணி வச்சுட்டு என்ட்ரு கொடுத்துருங்க. ஓகே, இப்போ வந்து செட் ஆகிடுச்சு. இப்போ நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா, கொஞ்சம் வந்து இதுக்கு டார்க் ஏற்ற போகிறேன். ஸோ வந்துட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, கண்ட்ரோல் எல்லு கொடுத்துருங்க. கண்ட்ரோல் எல்லு கொடுத்தீங்கன்னா அந்த லெவல்ஸ் ஓப்பன் ஆகும். கொடுத்துட்டு இந்த இதை நல்லா கொஞ்சம் இந்த ஃபஸ்ட்டு பாயிண்டை மட்டும் கொஞ்சம் இது பண்ணிங்கன்னா கொஞ்சம் பிளாக் ஏறி இருக்கும், உங்களுக்கு பார்த்த டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிருக்கும். இப்போது தென் வந்துட்டு இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, நான் கட் பண்ணி வச்சுருக்கிற ஃபோட்டோஸ் வந்து நான் இறக்க போகிறேன். இப்போ ஆல்ரெடி வந்து ஃபோட்டோ எப்படி கட் பண்ணுறதுன்னு சொல்லி நான் வீடியோ போட்டிருக்கிறேன், அதுக்கு வந்து நான் கார்ட்ஸ் மேலே தரேன். இப்போ நான் ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ வந்து அந்த ஃபோட்டோ வந்து எடுத்து உள்ளே வச்சுக்கிறேன். நான் ஆல்ரெடி ரெண்டு ஃபோட்டோஸ் வந்து கட் பண்ணி வச்சிட்டேன். இது ஒரு ஃபோட்டோ, தென் வந்துட்டு இன்னொரு ஃபோட்டோ இருக்குது. ஓகே, இப்போ நான் வந்து ட்ராக் பண்ணி இழுத்து வச்சிட்டேன். இழுத்து வச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னா, கண்ட்ரோல் டி கொடுத்துட்டு ஷிஃப்ட் ஆல்ட்டு அதை ப்ரெஸ் பண்ணி வந்து கரெக்டாக சைஸ் வந்து இறக்கி வச்சுக்கிறேன். சிலருக்கு வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும் ஃபோட்டோஸ் வந்து, சிலருக்கு வந்து கம்மியாக இருக்கும். ஸோ வந்துட்டு எனக்கு கரெக்டாக நான் வந்து அதுக்கேற்ற மாதிரி சைஸில் வந்து குறைச்சி வச்சுக்கிறேன். இந்த மாதிரி உங்களுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அட்ஜஸ்ட் பண்ணிட்டு என்ட்ரு கொடுத்துருங்க. என்ட்ரு கொடுத்தோடனே அது வந்து ஓகே ஆயிரும். தென் வந்துட்டு நான் இப்போ என்ன பண்ணுறேன், இந்த கீழே உள்ள இடத்த வந்து லைட்டை மட்டும் அழிச்சு விட்றேன். ஏன்னா கீழே வந்து கொஞ்சம் நமக்கு லென்த்து தேவைப்படும் நம்ம கடைசியில் பேட்டர்ன் போடுறப்போ. ஸோ வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன், எரேசர் டூல் எடுக்கிறேன், ஷார்ட்கட் வந்துட்டு இ, அதை எடுத்துகிட்டு அந்த கீழே உள்ள ஸ்பேஸை மட்டும் அப்படி கரெக்டாக அழிக்கிறேன். கொஞ்சம் லென்த்து விட்டு அழைச்சிக்கோங்க. தென் வந்துட்டு இப்போ என்ன பண்ணுறேன், இந்த ஃபோட்டோக்கு வந்து நான் கலர் கொடுக்குறேன். கலர் ஸோ வந்து கண்ட்ரோல் எல் கொடுத்துட்டு அதை வந்து கொஞ்சம் கான்ட்ராஸ்ட் எடுத்துகிட்டு கொஞ்சம் பிரைட் ஏற்றுறேன். ஏன்னா வந்து நம்ம பிளாக் அண்ட் ஒயிட்டில் தான் பண்ண போகிறோம். ஸோ வந்துட்டு பிரைட் கொஞ்சம் இருக்கணும், பிளாக் வந்து நல்லா இருக்கணும். அப்போ தான் வந்து ஃபோட்டோ பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். அந்த ஹேர் ஸ்டைலில் வந்து கருப்பு நல்லா வர்ற மாதிரி அளவுக்கு நீங்கள் வச்சுக்கோங்க. தென் வந்துட்டு நான் அடுத்த ஃபோட்டோ ஓப்பன் பண்ணுறேன். நான் ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ இந்த ஃபோட்டோ எடுத்து நான் ட்ராக் பண்ணி உள்ளே வைக்கிறேன். இதுவும் அதேமாதிரி தான், சைஸ் பெருசாக இருக்குது. ஸோ வந்துட்டு நான் கண்ட்ரோல் டி கொடுத்துட்டு ஷிஃப்ட் ஆல்ட்டை வச்சுட்டு எப்பவும் போல் லைட்டாக இது பண்ணி வச்சுக்கிறேன். இதே மாதிரி லென்த்தாகவே கொஞ்சம் கட் பண்ணிக்கோங்க ஃபோட்டோஸ் வந்துட்டு. ஏன்னா நம்ம கீழே அழிக்க போகிறனால தான் நான் இப்படி கட் பண்ணியிருக்கிறேன், கொஞ்சம் கோணல் மண்ணலாம். ஓகே, அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டு என்ட்ரு கொடுத்துருங்க. என்ட்ரு கொடுத்துட்டு அதேமாதிரி தான் எரேசர் டூல் எடுத்து நான் அந்த மாதிரி அழிச்சு விட்றேன். கொஞ்சம் லென்த்து விட்டு அழிச்சுக்கிறேன். அழிச்சதுக்கப்புறம் சேம் நான் வந்து கண்ட்ரோல் எல் கொடுத்து அந்த ஃபோட்டோக்கு வந்து கொஞ்சம் கலர் கொடுக்குறேன். ஃபஸ்ட் அட்ஜஸ்ட் பண்ணி நான் வச்சுக்கிறேன், கொஞ்சம் நகட்டி வச்சுக்கிறேன். இப்போ நம்ம வந்து கீழே டைட்டில் போட போகிறோம். ஸோ வந்துட்டு நான் ரெண்டு லேயருமே கிளிக் பண்ணி அதை வந்து ஷிஃப்ட் ஆல்ட் வச்சு நான் கொஞ்சம் சுருக்கி வச்சுக்கிறேன். நீங்களும் உங்களோட ஃபோட்டோஸுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இன்னும் கொஞ்சம் நகட்டி வச்சுக்கிறேன், ஏன்னா கொஞ்சம் ஃபோட்டோஸ் வந்து வெளியே தெரிகிற மாதிரி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ வந்துட்டு நான் அதுக்காக லைட் லைட்டாக ரெண்டு ஃபோட்டோமே நகர்த்தி வச்சுக்கிறேன். ஓகே, இப்போ நான் வந்து ரெண்டு ஃபோட்டோக்குமே சென்டரில் வந்துட்டு நான் அதை அந்த ஃபோட்டோ வந்து நான் க்ராப் பண்ண போகிறேன். ஸோ வந்துட்டு நான் அதை எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள், இதுதான் கொஞ்சம் முக்கியமான ஸ்டெப்பு, அதை பார்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு ஃபோட்டோவும் ஜாயிண்ட் ஆகிற இடம், அதாவது ரெண்டு பேரோட ஷோல்டருமே ஜாயிண்ட் ஆகிற இடத்துல ரெண்டு பேரோட கார்னரையுமே கட் பண்ணணும். கரெக்டாக ஒரே சைஸில் கட் பண்ணணும். இப்போ பாருங்கள், நான் வந்து என் ஃப்ரெண்டோட அந்த ஷோல்டர் மட்டும் கரெக்டாக கட் பண்ணிக்கிறேன், அதாவது என்னோட கார்னரில் முடிகிற இடம். ஸோ இதே சைஸ் வந்துட்டு என்னோடய லேயரை கிளிக் பண்ணிவிட்டு அந்த இடத்துலையும் நான் கரெக்டாக அதே அந்த லைனை மெயின்டைன் பண்ணுங்கள். அந்த லைனை வச்சு கரெக்டாக அந்த இடத்த டெலிட் கொடுங்க. டெலிட் கொடுத்தீங்கன்னா டெலிட் ஆயிரும். ஓகே, நான் டெலிட் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்துட்டு சேமாக ஒரே லைனில் வந்து நிற்கிது இப்போ ரெண்டுமே. ஸோ வந்துட்டு இப்போ நான் அடுத்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ரெண்டையுமே வந்து நான் ஜாயின் பண்ண போகிறேன்.
ஸோ வந்துட்டு ஷிஃப்ட் அமைக்கிட்டு அதை கொடுத்துட்டு அது ஒரு டூப்ளிகேட் எடுத்துக்கோங்க. கண்ட்ரோல் ஜே கொடுத்தீங்கன்னா அது வந்து ஒரு டூப்ளிகேட் ஆகும். சார் அதுக்கு முன்னாடி நான் கலர் ஏற்றிக்கிறேன் ஃபஸ்ட்டு இந்த இமேஜுக்கு. கண்ட்ரோல் எல் கொடுக்குறேன். கண்ட்ரோல் எல் கொடுத்து லைட்டாக டார்க் ஏற்றுறேன். டார்க் ஏற்றிட்டு கொஞ்சம் பிரைட் ஏற்றிக்கிறேன். உங்கள் ஃபோட்டோக்கு எப்படி வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு ஃபோட்டோக்கு ஒவ்வொரு மாதிரி வரும். ஸோ வந்துட்டு அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு நான் ஓகே கொடுத்துறேன். இப்போ ரெண்டையுமே நான் ஷிஃப்ட் அமைக்க கிளிக் பண்ணிக்கிட்டு இப்போ என்ன பண்ணுறேன்னா கண்ட்ரோல் ஜே கொடுத்துருக்கேன், டூப்ளிகேட் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா சப்போஸ் வந்து நமக்கு ஏதாவது மிஸ்டேக் இருக்குது அப்படின்னா நம்ம மாற்றுற மாதிரி இருக்கும். ஸோ வந்துட்டு அதுக்காக எடுத்துக்கிட்டேன். இப்போ ரெண்டையுமே செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் இ கொடுங்க. கண்ட்ரோல் இ கொடுத்தீங்கன்னா அது ரெண்டுமே மெர்ஜ் ஆயிரும். அதாவது நம்ம எப்போவுமே இந்த ஜாயின் பண்ணுற மாதிரி தான் இது வந்து இப்போ மெர்ஜ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இது எப்போ நகர்த்தினாலுமே இது ரெண்டுமே சேர்ந்து தான் நகரும். ஒரே லேயர் ஆகிடுச்சு இப்போது. ஓகே, இப்போ நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. இப்போ இந்த விக்ரம் வேதா போஸ்டர் வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக் அண்ட் ஒயிட்டில் தான் இருக்கும். ஸோ வந்துட்டு இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா நம்ம லேயரை வந்து எப்படி நான் டீசேச்சுரேஷன் பண்ணுறேன்னு பாருங்கள். பிளாக் அண்ட் ஒயிட்டுக்கு மாற்ற போகிறேன். ஸோ வந்து லேயரை கிளிக் பண்ணிவிட்டு செலக்டில் போங்க. செலக்டில் போயிட்டு அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ், அட்ஜஸ்ட்மெண்ட்ஸில் போனீங்கன்னா ஹியூ அண்ட் சேச்சுரேஷன் அப்படின்ட்டு இருக்கும். அதில் போயிட்டு இந்த சேச்சுரேஷனை ஃபுல்லாக டவுன் பண்ணிடுங்க. ஃபுல்லாக டவுன் பண்ணிட்டீங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட் கலரில் ஆகிடும். தென் ஓகே கொடுத்துருங்க. தென் ஓகே கொடுத்துட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம கொஞ்சம் கான்ட்ராஸ்ட் ஏற்றணும், கொஞ்சம் பிளாக் ஏறணும். ஸோ வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கண்ட்ரோல் எல் கொடுக்குறேன். கண்ட்ரோல் எல் கொடுத்து அதை லைட்டாக டார்க் ஏற்றிக்கிறேன். ரொம்ப ஏற்றலை, லைட்டாக தான் ஏற்றுறேன். லைட்டாக கொஞ்சம் பிளாக்காக தெரிகிற மாதிரி வச்சுக்கிட்டு நான் ஓகே கொடுத்துட்றேன். உங்கள் ஃபோட்டோக்கு எப்படியோ அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன்னா அந்த விக்ரமிதா போஸ்டரில் வர மாதிரி ஒரு பேட்டர்ன் வந்து க்ரியேட் பண்ண போகிறேன். இதுதான் மெயின் ஸ்டெப்பு, இதை பார்த்துக்கோங்க. ஒரு புது ஃபைல் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா இங்கே ரெக்டாங்குலர் டூல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டூல் எடுத்துக்கோங்க. அந்த டூல் எடுத்துகிட்டு இப்போ நான் எப்படி பண்ணுறேனோ அதே மாதிரி பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஒரு இது வந்து வரைங்க, ஒரு ரெக்டாங்குலர் வந்து வரைங்க. இப்படி இந்த லென்த்துக்கே வரைங்க, இந்த உள்ளியாக வரைங்க. தென் வந்து அடுத்தது இது வந்து ஒரே சைஸில் இருக்கக்கூடாது, மாறி மாறி ஒவ்வொரு இது ஒரு சிறுசாக இருக்கணும், ஒன்று பெருசாக இருக்கணும், அதே மாதிரி ஒன்று மேலே இருக்கணும், ஒன்று கீழே இருக்கணும். அந்த மாதிரி வந்து வச்சுக்கோங்க. இப்போ நான் எப்படி பண்ணுறேனோ இதே மாதிரி பண்ணுங்கள். இதே மாதிரி பண்ணால் பர்ஃபெக்டாக வரும். இல்லை நீங்கள் இதை விட கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் லென்த்தாக பண்ணுறீங்கனாலும் ஓகே தான். இப்போ நான் இதை நான் பண்ணுறதை பார்த்துக்கோங்க. அதாவது ரொம்ப ஒட்டியும் இருக்கக்கூடாது, ரொம்ப தள்ளியும் இருக்கக்கூடாது. லைட்டாக ஒரு சின்ன சின்ன கேப்பு தான் இருக்கணும். சிலது ஒல்லியாக வரீங்க, சிலது கொஞ்சம் தடிமனாக வைங்க. அந்த மாதிரி வச்சிங்கன்னா தான் அந்த பேட்டர்ன் வந்து லுக்கு நல்லா கிடைக்கும். சும்மா மவுஸை அமுக்கி நீங்கள் ட்ராக் பண்ணாலே போதும், அந்த இது வந்துடும். மவுஸை பிடிச்சிக்கிட்டே இப்படி நீங்கள் வரீங்க போதும். இப்படி இழுத்துட்டு கை எடுத்துட்டிங்கன்னா அது வந்து உட்காந்துடும். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கண்ட்ரோல் ஆல் கொடுக்குறேன். கண்ட்ரோல் ஆல் கொடுத்துட்டு இதை வந்து நம்ம ஒரு ப்ரெஸ்ஸாக க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன்னா கண்ட்ரோல் ஆல் கொடுத்துட்டு எடிட்டில் போய் டிஃபைன் ப்ரெஷ் ப்ரெசட்ன்னு இருக்கும், அதை கொடுத்துருங்க. வந்து உங்களுக்கு என்ன நேம் கொடுக்கணுமோ அந்த நேம் கொடுத்துக்கோங்க. நான் ஒரு நேம் கொடுத்துக்கிறேன். நேம் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. தென் வந்துட்டு அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இந்த இடத்துல வந்துட்டு அந்த லேயரை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ எரேசர் டூல் கிளிக் பண்ணிக்கோங்க. ஷார்ட்கட் வந்துட்டு இ, அதை கிளிக் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணுங்கள். ரைட் கிளிக் பண்ணிட்டு அந்த இதை ஸ்க்ரால் டவுன் பண்ணிங்கன்னா கடைசியில் வந்து நம்ம இப்போ நம்ம க்ரியேட் பண்ண ப்ரெஷ் வந்து இருக்கும். அது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா ஓகே, இப்போ வந்து நம்ம ப்ரெஷ் க்ரியேட் பண்ணிட்டோம். இப்போ நான் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த பேக்ரவுண்டில் வந்து ஒரு சின்ன பேட்டர்ன் வைக்க போகிறேன். ஸோ வந்துட்டு அதை நான் எப்படி வைக்கிறேன்னு மட்டும் பாருங்கள். அதுக்கு நான் இமேஜும் வந்து கீழே லிங்கில் கொடுத்துருக்கேன். கண்ட்ரோல் ஓ கொடுத்துட்டு அந்த ஃபைலை வந்து எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு அதை என்ன பண்ணுறீங்கன்னா அதை அப்படியே ட்ராக் பண்ணி உள்ள வைங்க. அந்த ரெண்டு கார்னரில் ஒரு ஒயிட் இருக்கும், அதை மட்டும் நம்ம அழிக்கணும். அதை நம்ம இப்போ உள்ளே இறக்கிட்டு நம்ம அழிச்சிக்குவோம். ட்ராக் பண்ணி வச்சுக்கோங்க. ட்ராக் பண்ணி வச்சுட்டு தென் என்ன பண்ணுறீங்க அதை மினிமைஸ் பண்ணிவிட்டு அந்த ஃபோட்டோவை வந்துட்டு நான் நம்ம லேயருக்கு பின்னாடி வச்சுக்கோங்க. பின்னாடி வச்சுட்டு அதை கொஞ்சம் பெருசாக்கி ஃபுல்லாக்கிக்கோங்க. அதாவது நம்ம ஃபோட்டோவோட லென்த்துக்கு கீழே வரைக்கும் வரணும். ஸோ வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து எரேசர் டூல் எடுத்து லைட்டாக அழிச்சு விட்டுக்கிறேன், அந்த கார்னர் அழிச்சிடுறேன். ஏன்னா நம்ம செட் பண்ணதுக்கப்புறம் அழிச்சோம்னா அது கஷ்டமாக இருக்கும். ஸோ இப்போவே அழிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஸ்டெப் வந்து இதை வந்து நான் இழுத்து நல்லா ட்ராக் பண்ணி வச்சுக்கிறேன். நம்ம ஃபோட்டோவுக்கு கீழே வரைக்கும் வைங்க. நம்ம லேயர் இருக்குல்ல, அந்த லேயருக்கு கீழே வரைக்கும் நல்லா ட்ராக் பண்ணி இழுத்து வைங்க. நான் எப்படி செட் பண்ணுறேனோ அதே மாதிரி செட் பண்ணுங்கள், உங்களுக்கு கரெக்டான அவுட் புட் வரும். ஓகே, இப்போ நான் என்ட்ரு கொடுத்துட்டு இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன் இதை வந்து நான் அழிச்சு விட்றேன். எரேசர் டூலை வச்சு ஷார்ட்கட் இ கொடுத்துருக்கேன். இன்னும் நல்லா இழுத்து வச்சுக்கிறேன். உங்களுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃபோட்டோ நீங்கள் எந்த சைஸ் கொடுத்துருக்கீங்களோ அந்த சைஸ்க்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு எங்கெங்கே தேவையோ அங்கங்கே எரேசர் டூல் வச்சு அடிச்சுக்கோங்க. தென் வந்து நான் டார்க் பண்ணுறேன். கண்ட்ரோல் எல் கொடுத்துட்டேன்.
டார்க் பண்ணுறேன், அதை லைட்டாக டார்க் பண்ணுறேன். அதாவது அந்த பிளாக் வந்து கீழே பேக்ரவுண்டோட பிளாக்கு வந்து மெர்ஜ் ஆகணும், அந்தளவுக்கு டார்க் பண்ணிக்கோங்க. தென் வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன்னா அந்த ஒப்பாசிட்டியை வந்து கம்மி பண்ணுறேன், அந்த லேயர் கூடிய ஒப்பாசிட்டியை. உங்களுக்கு எது பெர்ஃபெக்டாக தெரியுதோ அது வரைக்கும் நீங்கள் குறைச்சி வச்சுக்கோங்க. நான் இப்போ வச்சுக்கிட்டேன். இது தான் இப்போ வந்து முக்கியமான ஸ்டெப்பு. நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அந்த பேட்டர்ன் நம்ம க்ரியேட் பண்ண வைத்தீங்களா, அதை வச்சு நான் இப்போ எப்படி எரேஸ் பண்ணுறேன் மட்டும் பாருங்கள். எரேசர் டூவில் கிளிக் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணுங்கள். நம்ம க்ரியேட் பண்ண ப்ரெஷர் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா அந்த ப்ரெஷ்ஷோட சைஸை வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க லைட்டாக. அதுக்கு வந்து ஓப்பன் ப்ரெஷ் தான் ஷார்ட்கட்டு, நான் ஷார்ட்கட் கீழே கொடுக்குறேன். ஸோ வந்துட்டு நான் எடுத்துகிட்டு என்ன பண்ணுறேன்னா அதை வந்து நான் லைட்டாக அழிக்கிறேன். அந்த ஃபோட்டோக்கு கீழே நான் எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். அந்த மாதிரி மாற்றி மாற்றி அழிச்சிக்கோங்க. ஒரு இது கீழே வச்சாலிங்க, ஒரு இது கொஞ்சம் மேலே ஏற்றிக்கோங்க. அந்த அழிக்கிறது வந்து அவங்க ஃபேஸில் படாத மாதிரி பார்த்துக்கோங்க. சென்டரில் மட்டும் கொஞ்சம் மேலே ஏற்றி அழிச்சிக்கோங்க. அதாவது அந்த சென்டர் மெர்ஜான இடம் மட்டும் தெரியக்கூடாது, அந்த மாதிரி அழிச்சிக்கோங்க. மற்றபடி கீழே வந்து கொஞ்சம் கீழே இறக்கி அழிங்க, அப்புறம் கொஞ்சம் மேலே ஏற்றி அழிங்க, அந்த மாதிரி அழிச்சிக்கோங்க. அதாவது உங்கள் ஃபோட்டோ எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அழிச்சிக்கோங்க. இப்போ நான் என் ஃபோட்டோ வந்து எப்படி அழிக்கிறேனோ அதே மாதிரி மேக்ஸிமம் அதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு கரெக்டான அவுட்புட் வரும். சப்போஸ் அழிக்கிறது வந்து தப்பு பண்ணிட்டீங்கன்னா கண்ட்ரோல் இசட் கொடுத்துருங்க, அதுதான் வந்து அண்டு, ஒரு ஸ்டெப்பு பேக்வேர்டு போகும். நான் வந்து கரெக்டாக மேட்ச் பண்ணிக்கிறேன், ஒவ்வொரு இடத்துல வந்து அழிச்சுக்கிறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, நான் அந்த ஒரு கிட்டத்தட்ட அந்த போஸ்டர் வந்து ஓரளவுக்கு நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோட்டோவில் வந்து கொஞ்சம் டெப்த்து வேணும் நமக்கு, கொஞ்சம் அந்த ஃபோட்டோ வந்து கொஞ்சம் டார்க்காக தெரியணும். ஸோ வந்து நான் லைட்டாக அந்த லெவல்ஸை கூட்டிக்கிறேன். லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணுங்கள் போதும். தென் வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன்னா இந்த ஃபோட்டோக்கு வந்து இன்னும் கொஞ்சம் டெப்த்து ஏற்ற போகிறேன். இதுதான் மெயினான ஸ்டெப்பு. இதை பாருங்கள், அந்த லேயரை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி அதை வந்து டூப்ளிகேட் எடுத்துக்கோங்க, கண்ட்ரோல் ஜே. தென் வந்துட்டு ஃபில்டரில் போயிட்டு அதரில் போய் ஹை பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபில்டர் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோ வந்து இந்த கொஞ்சம் அந்த ஒரு மாதிரி டெப்த்து தெரியணும். இப்போ நான் அட்ஜஸ்ட் பண்ணுறேன் பாருங்கள், நான் எப்படி பண்ணுறேனோ அதே மாதிரி அந்த டெப்த்து வந்து உங்கள் ஃபோட்டோக்கும் வரணும், அந்த அளவுக்கு வச்சுக்கோங்க. ஓகே, நான் வச்சுட்டு வந்து ஓகே கொடுத்துட்டேன். இப்போ என்ன பண்ணுறேன்னா அந்த பிளெண்டிங் மோட்ஸில் போயிட்டு ஓவர்லே கொடுத்துட்டு ஒப்பாசிட்டியை வந்து கம்மி பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ கம்மி பண்ணிக்கோங்க. நான் ஃபோட்டோ கொஞ்சம் தான் டெப்த் எனக்கு வேணும். ஸோ வந்துட்டு நான் கொஞ்சம் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இது வந்து எனக்கு பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ வந்துட்டு நான் இதை வந்து ஓகே பண்ணிக்கிறேன். இப்போ நான் ஹேர் கிட்ட இருக்கனால லைட்டாக அழிச்சிக்கிறேன். ஸோ வந்துட்டு நீங்கள் பார்த்துக்கோங்க, உங்களுக்கு சப்போஸ் அந்த ஹேர் கிட்ட கொஞ்சம் பிசு இருந்துச்சுன்னா எரேசர் டூல் வச்சு அந்த லேயர் அழிங்க, தப்பு இல்லை. அப்படி அழிக்கும்போது வந்து ரெண்டு லேயருமே நீங்கள் அழிக்கணும். இப்போ நம்ம ஹை பாஸ் பண்ண லேயர், அப்புறம் அந்த ஒரிஜினல் லேயர், ரெண்டையுமே வந்து நீங்கள் லைட்டாக அழைச்சி விட்டுக்கணும். மேக்ஸிமம் கட் பண்ணுறப்பவே இந்த மிஸ்டேக் வராமல் பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து ஃபினிஷிங் டச் கொடுக்கணும். ஃபினிஷிங் டச் வந்து நம்ம டைட்டில் கொடுக்க போகிறோம். ஸோ வந்துட்டு இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைட்டில் வந்து நான் ஆல்ரெடி ஒரு PNG ஃபைல் எடுத்து வச்சுருக்கேன், அந்த போஸ்டர்லேருந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நான் அதை வந்து ஓப்பன் பண்ணி உள்ளே வச்சுக்கிறேன். வச்சுட்டு நீங்கள் அதை அப்படியே ட்ராக் பண்ணி கொண்டு வந்து இங்கே உள்ளே வைங்க. வச்சுட்டு எப்பவும் போல தான் கண்ட்ரோல் டி அமைக்கி ஷிஃப்ட் ஆல்ட்டை பிடிச்சி அப்படியே வந்துட்டு ரீசைஸ் பண்ணுங்கள். அதை வந்து உங்கள் லேயருக்கு மேலே எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம கீழே தான் வைக்கிறோம், அதை தூக்கி மேலே வைக்கணுன்ற அவசியம் இல்லை. சப்போஸ் உங்கள் ஃபோட்டோ மறையுன்ற மாதிரி இருந்துச்சுன்னா அப்படி வச்சுக்கோங்க. இதை நான் கொஞ்சம் டார்க் பண்ணுறதுக்காக கண்ட்ரோல் எல் கொடுத்து அதை லைட்டு நான் டார்க் பண்ணுறேன். ஓகே, டார்க் பண்ணிட்டு ஓகே கொடுத்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஃபுல் போஸ்டர் வந்துட்டு, தரமான போஸ்டர் வந்து கிடச்சிருச்சு. இவ்வளோ தான், சிம்பிள் ஸ்டெப்ஸ் தான். இதை வந்து நீங்கள் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். நீங்கள் ஸ்டெப்ஸ் ஒரு ஸ்டெப்ஸு கூட மிஸ் பண்ணாமல் செய்யுங்க. அதே மாதிரி இந்த லெவல்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணும்போது கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி இந்த ட்ராக் பண்ணி அழிக்கிறது அந்த இது வந்து கொஞ்சம் பார்த்து பக்காவாக பண்ணுங்கள். ஓகே, இதுவே வந்து ஒரு கம்ப்ளீட் போஸ்டர் தான். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சினிமாட்டிக்காக தெரிஞ்சுட்டுக்காக ஒரு டஸ்ட்டு ஓவர்லே பண்ண போகிறேன். அதுவுமே நான் கீழே டெஸ்கிரிப்ஷனில் லிங்க்கில் கொடுத்துருக்கேன். ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிட்டு அந்த இமேஜை வந்து எடுத்துக்கோங்க. இது வேணும்னா பண்ணுங்கள், இல்லைன்னா வேணாம். அதை ட்ராக் பண்ணி இழுத்து வச்சுக்கோங்க. இழுத்து வச்சுட்டு உங்கள் எல்லா லேயருக்கும் மேலே இருக்கணும். லைட்டாக எடுத்து கொஞ்சம் ட்ராக் பண்ணி வச்சுக்கோங்க. ட்ராக் பண்ணி நான் ஃபுல்லாக வச்சுக்கிட்டேன். அதில் பிளெண்டிங் மோடில் போயிட்டு ஸ்க்ரீன் அப்படின்னு கொடுத்தீங்கனாலே போதும். இப்போ தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு, அது வந்து ஒரு டஸ்ட்டு வந்து நம்ம மேலே அப்படியே உழுகிற மாதிரி ஒரு எஃபெக்டில் இருக்கும்.
ஸோ வந்துட்டு அது வந்து கொஞ்சம் நம்ம டார்க் பண்ணணும். ஸோ வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கண்ட்ரோல் எல் கொடுக்க போகிறேன். அது ஒப்பாசிட்டி வந்து கம்மி பண்ணிக்கிட்டேன். ஒப்பாசிட்டிக்கு வந்து ஷார்ட்கட்டு நான் சொல்ல மறந்துட்டேன். ஷார்ட்கட் வந்துட்டு என்னென்னா நம்பரை நீங்கள் சும்மா கீபோர்டில் நம்பரை நமக்குனாலே போதும். இப்போ நான் கண்ட்ரோல் எல் அமைக்கி லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன், டார்க் பண்ணிட்டேன். ஒப்பாசிட்டி வந்து நம்ம இந்த லேயர் பாக்ஸில் போய் குறைக்கிறோம் பார்த்தீங்களா, அதுக்கு பதிலாக வந்து நீங்கள் நம்பர் அமுக்குனா கூட குறையும். அது வந்து ஒன்று ரெண்டு அமுக்குனிங்கன்னா ஒன்றுனா பத்துன்னு எடுத்துக்கும், ரெண்டுனா இருபதுன்னு எடுத்துக்கும், அந்த மாதிரி வந்து எடுத்துக்கும். தென் வந்து இப்போ நான் எப்படி பண்ண போகிறேன்னா இந்த இமேஜ் எப்படி சேவ் பண்ணுறது அப்படின்னு காட்ட போகிறேன். ஃபைலில் போய்க்கோங்க, ஃபைலில் போய் சேவஸ் சேவஸ் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி விண்டோ ஓப்பன் ஆகும். உங்களுக்கு எங்கே நீங்கள் இது பண்ணணுமோ அங்கே போய் அந்த ஃபோல்டர் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க, எங்கே சேவ் பண்ணணுமோ அந்த ஃபோல்டரை. நான் வந்து இந்த பிஎஸ்ன்ற ஃபோல்டருக்குள்ளே சேவ் பண்ண போகிறேன். ஃபார்மெட் வந்து என்ன கொடுக்கணும் பார்த்தீங்கன்னா ஜேபக் அப்படின்னு இருக்கும், அதை தான் கொடுக்கணும். ஜேபக் 200 இருக்கும், அதை கொடுத்துடாதீங்க, ஜேபக் மட்டும் கொடுங்க. கொடுத்துட்டு ஃபைல் நேம் மாற்றிக்கோங்க. ஃபைல் நேம் உங்களுக்கு என்ன ஃபைல் நேம் வேணுமோ மாற்றிட்டு ஓகே கொடுங்க, சேவ் கொடுங்க, இல்லைனா என்டர் கொடுங்க, ரெண்டில் எது கொடுத்தாலும் ஓகே தான். அது வந்து சேவ் ஆக ஆரம்பிக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த எம்பி என்ன எதுவுமே கேட்கும். உங்களுக்கு எம்பி கூட வேணும்னா அது ஹையில் லார்ஜில் வச்சுக்கோங்க, குறையணும்னா கம்மி பண்ணிக்கோங்க. ஓகே கொடுத்தீங்கன்னா அந்த சேவ் ஆயிரும். இப்போ வந்து இமேஜ் வந்து உங்களுக்கு ரெடி ஆகிடுச்சு. தென் இந்த பிஎஸ்சி ஃபைலை எப்படி சேவ் பண்ணுறது அப்படின்னு காட்டுறேன். பிஎஸ்சி ஃபைல்லாம் ஒன்றும் இல்லை, நம்ம அடுத்து நம்ம இதை அப்படி கட் பண்ணதான் அப்படியே எடுத்துக்கலாம். ஸோ அதுதான் இப்போ பாருங்கள், கண்ட்ரோல் எஸ் கொடுங்க. கண்ட்ரோல் எஸ் கொடுத்தீங்கன்னா இப்படி ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். உங்களுக்கு எந்த இடம் வேணுமோ அந்த இடத்துல போயிட்டு அது ஆல்ரெடி ஃபோட்டோஷாப்னு தான் வந்து உட்காரும். அதே மாதிரி வச்சுட்டு சேவ் கொடுத்துருங்க. சேவ் கொடுத்தீங்கன்னா ஓகே, அது இந்த பிஎஸ்சி ஃபைலும் உங்களுக்கு வந்து சேவ் ஆயிரும். ஸோ அவ்வளோதாங்க, இதுதான் நம்ம இன்றைக்கி வந்து இந்த கிளாஸில் பார்த்துருக்கிறது. அடுத்து உங்களுக்கு வேறு ஏதாவது ஒரு டிசைனிங் வந்து இந்த மாதிரி டிசைனிங் பண்ணுங்கள் அப்படின்றது வேணும்னா நீங்கள் வந்து கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஆறு வந்துட்டு கீழே வந்து என்னோடய காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன், அதுக்கு நீங்கள் தாராளமாக மெசேஜ் பண்ணலாம். நான் அடுத்து வந்து அந்த டியூட்டோரியல் எடுத்து பண்ணுறேன். என்ன டவுட்னாலும் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ வந்துட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அந்த பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இப்போ அடுத்து என்ன ஒரு வீடியோ வரப்போகுது அப்படின்றத வந்து நான் முதல் நாளே வந்து நான் அந்த கம்யூனிட்டி டேப்பில் வந்து போட்டுருவேன். ஸோ வந்துட்டு அதில் பார்க்குறவங்க பார்த்துக்கோங்க. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.